தகவல்கள்லாம் கிடைத்திருக்கின்றன. இது பற்றி கரூர் ராசேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார். இவர் ஆசிரியர் பணியாற்றியவர், பணியாற்றி ஓய்வெடுக்கிறார். 1939 பிறந்தவர். அவருடைய வயது என்ன அப்படின்னு இவர் தானாகவே கல்வெட்டுகளை படிக்க கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தானாகவே கல்வெட்டுகளை படிக்க எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்னு இப்போ வரப்ப அவர் கேட்டுட்டே இருந்தேன். அவர் சின்ன பிள்ளையாக கோவிலுக்கெல்லாம் போய் சமைத்துக்கிறதுக்காக போடுவார். இந்த சுகத்தில் வந்து நிறையா இதை எழுதியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து தானாகவே இது என்ன எழுத்து, நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு நம்ம பழங்கக்கூடிய அதே தமிழ் எழுத்துக்களுடைய சற்றே மாறுபட்ட வடிவம் தான். அந்த வடிவத்தை பார்த்து பார்த்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி அவர் வந்து சில புது கல்வெட்டுகளை பற்றியும் கண்டுபிடிக்கிறார் ஆரம்பிச்சது. அப்படி புதுதாக ஒரு கட்டில கல்வெட்டுகள் தேர்ப்பாடுறப்ப அவர் வந்து புதுக்கோட்டை கல்வெட்டுகள் எல்லாம் வந்து ஒரு புத்தகமான ஒரு தொகுப்பாக இருக்கு. தொழில்துறையால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அதில் இல்லாத கல்வெட்டுகள் இவர் கண் பார்வைக்கு வர்றப்போ உடனே இவர் வந்து அந்த தகவல் தொழில்துறைக்கு போய் சேர்ற மாதிரி அல்லது பிறருக்கு போய் சேர மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இவர்களுக்கு போய் தெரியற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அப்போ அவரெல்லாம் வந்து படிக்கிறப்ப அவங்க கூட வேணும்னு இன்னும் மேற்கொண்டு அந்த கல்வெட்டுகளை படிக்கிறது நன்றாக படிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்திய தொழில்துறை வந்து ஒரு வார ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி வச்சிருந்தாங்க. அதில் சேர்ந்து ரொம்ப ஆர்வத்தோட தானாகவே கற்றுக்கொள்றதுக்கு மேலே ஒருவர் சொல்லிக் கொடுத்து மேற்கொண்டு கற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து 4 விதமான எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் உங்களுக்கு தெரியும். கிராம எழுத்துக்கள், அதன் பிறகு பல்லவ கிரந்தம், அப்புறம் வட்டெழுத்துலையும் தமிழ் எழுத்துலையும் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு. இந்த 4 கல்வெட்டுகளுமே அவரால் படிக்க முடியுமா? ஆனால் அதில் முக்கியமாக இந்த தமிழ் கல்வெட்டுகளை வந்து ரொம்ப சரளமாகவே படிக்க முடியும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். இந்த கல்வெட்டுகள் வந்து நம்ம பொதுவாக கோயில்களை கொடுத்துருக்கோம். ஆனால் ராசேந்திரன் சொல்றார் பல்வேறு விதமான கல்வெட்டுகள் கோயிலுக்கு வெளியில இருக்கு. இந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை தாண்டி செகுலர் ஏரியாக்கள் பலவற்றில் கல்வெட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான இது. கல்வெட்டை கூட படிச்சிடலாம் போல இருக்கு. கம்ப்யூட்டரில் தமிழ் ஃபோனை படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது என்ன இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சதுனால அவர் சொல்லுவார். ஸோ இதையும் அவர் தான் படிச்சிடணும் சொல்லி அவர். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய சில கொஞ்சம் பிளானிங் மிஸ் ஆகினால ஒரு பாவினிங்கிற ஃபோனுடைய ஒரு சில கர்ண குடூரமான கர்ண இல்லை கண்ணுக்கு குடூரமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை அவர் படித்து சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பேச போறது வந்து நீர்ப்பாசனம் பற்றி. நம்ம அந்த புதுக்கோட்டை ட்ரிப் வந்தோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரீஃப் வந்து ஸ்ரீதரன் ஸ்டேட் ஆர்கியாலஜியில் இருந்து ஸ்ரீதரன் சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் தான் வந்து அதையும் அந்த டாபிக்கையும் ராஜேந்திரனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தது. உடல்நல குறைவுனால அவரால் வர முடியல. நாம் வந்து அந்த எவ்வளவு விரிவாக அந்த பாசனம் சார்ந்த விஷயங்கள் பற்றி, அதுவும் ஒரு புதுக்கோட்டை போன்ற ஒரு இடத்துல பாசனத்துக்கு அங்கே வந்து ஆற்று நீர் குறைவாக இருக்க காரணத்தினால ஏகப்பட்ட குளங்கள் வெட்டப்பட்டு அந்த குளங்கள் சார்பாக அதில் வந்து அதற்கென்றே ஒரு பெரிய ஒரு பெரிய பரிபாஷை இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது சொல்லக்கூடிய அர்த்தம் அது சார்ந்த பல விஷயங்கள் பற்றினா ஒரு மிக மேலோட்டமான ஒரு ஒரு சின்ன ஒரு 15 நிமிடத்துக்கு குறைவான ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம புதுக்கோட்டை ட்ரிப் போனப்போ நம்ம நம்முடைய பேக் ட்ரிப்பில் நம்ம குளம் அதன் கூடிய கல்வெட்டுகள்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். மிக குறைவாக ஒரு 2 இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து அந்த குளமே பார்த்தா கிட்ட போய் பார்க்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ படம் அட்லீஸ்ட் அந்த கல்வெட்டுகளோட படம்லாம் நீங்கள் பார்த்துடலாம். கல்வெட்டு சொல்ல விஷயங்கள நம்ம விளக்கி சொல்கிறதுக்காக ராஜத்தை நினைப்போம். அவர் வந்து ஆசிரியராக இருந்தார்னு சொல்லலாம். ஆசிரியராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் திருமயத்தில் வேலை பார்த்துருக்காரு. நம்ம போன இடங்கள்லாம் தமிழ் வரலாறு 2 பாடமும் பாடம் நடத்திருக்காரு. நிச்சயமாக வரலாறு பற்றின ஒரு நல்ல அறிவு இருந்தால்தான் நம்ம வந்து இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்வெட்டு பாசனம் வரலாறு
இது மூணுத்தையும் பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக பண்டைய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பில் இந்த ஆய்வு சொல்லப்படுகிறது. வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது, அது பல தொழில்நுட்பங்களை உடையது. நீர்ப்பாசனத்தை கல்வெட்டுகள் நீர் பசானம் என்று பசானம் என்றும் பசானம் என்றும் குறிக்கின்றன. பசானம் என்றால் வேளாண்மையை குறிக்கும் ஒரு சொல்லாகும். நீர்ப்பாசனம் ஆற்று பாசனம், குளத்து பாசனம், கிணற்று பாசனம் என பல வகைப்படும். புதுக்கோட்டை பகுதியில் வயல், காவிரி, வைகை, தாமிரநீர், தாமிரபரணி போன்ற வளமான ஆறுகள் இல்லாவிட்டாலும் மழைக்காலத்தில் கரை புரண்டு வரும் காட்டாறுகள் நிறைய உண்டு. புதுக்கோட்டை பகுதியில் வெள்ளாறு, குண்டாறு, பாம்பாறு, அஞ்ஞான மூச்சொலி என்ற அக்னி ஆறு, அம்புலி ஆறு, கோரையாறு, சூறையாறு போன்ற காட்டாறுகள் உண்டு. புதுக்கோட்டை பகுதியானது மேற்கே மேலிட்டும் போக போக கிழக்கு பகுதி சரிந்தும் தாழ்வாகவும் அமைந்துள்ளது. அதனால் இங்கே தோன்றிய இங்கே ஓடும் ஆறுகள் மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக ஓடி வங்கக்கடலை அடைகின்றன. புதுக்கோட்டை பகுதியில் ஆற்று படுகைகளில் மட்டுமல்லாது மேற்கு நிலங்களிலும் ஏராளமான குளங்கள் இருக்கின்றன. அந்த சுமார் 3,713 குளங்கள் இருப்பதாக புதுக்கோட்டை சமஸ்தான அரசு புள்ளிவிவர குறிப்பு காட்டுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 45,000 குளங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். 45,000 குளங்களில் சைதனம் 1995 அளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் செய்தனவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கில் என்னுடைய கல்வெட்டு புதுக்கோட்டை பகுதியில் புதிய குமிழி கல்வெட்டுகள் என்ற ஒரு ஆய்வுக் கட்டுரையை அதில் சமர்ப்பித்தேன். அந்த ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்ததற்கு பின்னாலே பல அறிஞர்களும் ஆர்வலர்களும் தமிழ்நாட்டில் உள்ள குளங்களிலிருந்து 150 கல்வெட்டுகள், இந்த மடைக்கல்வெட்டுகள், நீர்ப்பாசனம் சம்பந்தமான மடைக்கல்வெட்டுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் 50 கல்வெட்டுகள் என்னால் கண்டறியப்பட்டு புத்தக வடிவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குளங்கள் கிட்டத்தட்ட சங்க காலத்திலிருந்து குளங்கள் உள்ளன. புதுக்கோட்டை பகுதி ஆவோ, அழுப்பில், ஒல்லையூர் போன்ற சங்ககால ஊர்கள் மிக பழமையான ஊர்கள் உள்ளன. தமிழகத்தில் குளங்களும் குளத்து பாசனமும் மிக பழங்காலத்திலே ஏற்பட்டுவிட்டன என்பதை சங்க இலக்கியங்களில் குளங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அருகுளம் நிறைக்குல உர அல்கரும் என்றால் வியன்குளம் நிறைய வீசி என்ற அகநானூரும் கரை உடை குளம் என கலந்த வான்வயிறு அழிப்பு என்ற பரிபாடலும் குளவாய் அமர்ந்தா நகர் என்று பரிபாடல் திரட்டும் கருங்கால் வெண்குறுக்கு மேயும் பெருங்குளம் என்னும் இடைமுறை என குறுந்தொகையும் யாரும் குளமும் வேறுபல வைக்கும் என திருமுருகாற்றுப்படையும் தோள்தாள் குளத்த போடு காத்திருக்கும் என பெரும்பாலாற்றுப்படையும் நிகழ்ந்து செல் நித்தம் குளம் குளச் சாற்றி என மதுரை காஞ்சியும் காடு ஒன்று நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கி என பட்டினப்பாறையும் குளம் அணி தாமரை பாசரம்பு என்று கழித்தொகையும் அருகுளத்து உகுத்தும் அகர் வயல் பொழிந்தும் என்றும் கடைக்குளத்து கயம் காய தென்னீர் சிறுகுளம் கீழ்வதுமாகோ கீழ்மடை கொண்ட வாழையின் உழவா
படைமான் விரும்புல மடைமை விட்டன கால் அணைந்து எழுதிய கணைக்கோட்டு யானை என யானை என்று புறநானூற்று பல பாடல்களும் பண்டைய காலத்திலே குலங்கள் இருந்து வந்ததை காட்டுவனவாகும். நீர்நிலைகளில் பொதுவாக இலக்கியங்கள் துணை லயம் தடாகம் குயிகை குளம் குண்டு கிடங்கு ஏரி ஏந்தல் வப்பம் கடல் கண்ம என பல பெயர்களில் குறிப்புகள் காணப்படுகின்றது. இதில் குளம் கண்மாய் ஏரி என்ற சொற்கள் நீர்ப்பாசன சம்பந்தமான நீர்நிலைகளாகும். மடையின் குளத்திற்குள் மடை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மடையின் வழியாக குளத்து நீரை வயல்களுக்கு பாய்ச்சுகின்ற ஒரு பொருளியல் நுட்பம் தொழில்நுட்பத்தை பள்ளிக்கரத்திலிருந்தே நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மடை மடைக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. மடை மரது குமிழி தூம்பு சுருங்க என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மடை பல உறுப்புகளை உடையது. மடை கால் இணைப்பு அல்லது குறுக்குகள் மடைப்பெட்டி நாடிவாய் சேரோடி தாங்குதளம் சாத்துக்கள் உள்மனை புறமனை என்ற பல அமைப்புகளை உடையது. மடைக்காலுக்கு கால் குமரிக்கால் மணவாளக்கால் பெட்டைக்கல் என்ற பெயர்கள் கல்வெட்டுகளிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. மடையினுடைய வருத்தின் காரணமாக நீர் நிறைந்து மிகை நீர் வந்து ஒரு வழியாக அடுத்த குளத்திற்கோ அல்லது அந்த குளத்தினுடைய குளத்தை விட்டு அடுத்த குளத்திற்கு அல்லது ஆற்றுக்கு போகின்றது. அதை கலிங்கு என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மக்கள் தாம்பூயி கடைக்கால் மருதால் என்று சொல்கிறார்கள். Thank you.
ஜன்மத் தட்டான் பொன்னகரத்தான் சுந்தரமான பெருஞ்சுனையும் தட்டானே என்ற ஒரு கருவடி குறிப்பிருக்கிறது. இதுபோல சேரனூர் கண்ணாயிருந்தார் ஒரு மடைத்தூணில் ஸ்வஸ்திஸ்ரீ உடையா ராஜராஜ சுந்தர வேடா தேவியார் நம்பிரான் சாத்தை குமரனான கோமத்த தேவியார் சேவித்த குமிழி என்ற ஒரு குறிப்பிருக்கிறது. இருப்பூர் வட்டம் தேராவூர் குடும்பாரூர் பக்கத்தில் தேராவூர் என்ற ஒரு ஊர் உள்ளது. அங்கு இரண்டு குளங்கள் இருக்கின்றன. ஒரு குளத்தில் உள்ள பெரிய மடையில் ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு 17வது குடும்பாரூர் வீர சோழ அணுக்கன் கற்குடி அம்பலத்தாடி பேரால் நாட்டின மணவாளக்காரும் கீழ் மண்டகப்படையும் மிண்டகப்படையும் செய்தித்தான் அம்பலத்தாடி கற்குடி வைத்தித்தான் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பிருக்கிறது. அதே தேராவூரில் உள்ள ஒரு தென்னம்பாடி குளத்தில் உள்ள ஒரு மடைத்தூணில் ஸ்வஸ்தி ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு 6வது இரட்டவாடி கொண்ட சோழ வள நாட்டு உரத்தூர் குற்றத்து ராஜதேசனை நல்லூர் குமிழி புதுக்கினான் காடவன்குடி அரபாகம் குலோத்துங்க சோழ கடம்பராயனே. இது வந்து தென்னம்பாடி குளத்தில் அதாவது ராஜவேலைக்கு பக்கத்துள்ள ஒரு ராஜகிரி என்று இன்று பேர் வழங்கப்படுகின்ற ராஜகேசரி நல்லூர் என்ற குளத்தில் உள்ள மடைத்தூண்கள். தேராவூர் தென்னம்பாடி குளத்தில் உள்ள ஒரு குமிழியை அந்த ஊரில் இருந்த ஒரு தேவரடியார் என்று சொல்லப்படுகின்றவர். தேவரடியார்கள் பொதுவாக கோவில்களில் நடனம் ஆடுவதற்காகவும் இசைப்பணி செய்வதற்காகவும் உள்ளவர்கள். அவர்கள் ஒற்றியூர் நங்கைமன் என்பவரின் பெண் ஒரு மடையை செய்து கொடுத்துள்ளார். ஸ்வஸ்தி ஸ்ரீ இக்குமிழி குலோத்துங்க சோழ தேவன் இது செய்தித்தான் நக்க ஒற்றியூர் நங்கை மகள் உடையாளான உலோக விச்சாத்திர தலைக்கோலியார் தன்னம். தலைக்கோடியார் என்பது அந்த தேவரடியார்களில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பெண்ணாவார். புதுக்கோட்டை மாவட்டம் குடிமையாமலை விசலூர் பெரிய நாயில் ஒரு கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ இவ்வாணை பாவென்ற பிரான் ஆசிரியம் பட்டாளத்து மதகு கெட்டு கிழவர் குமரனான உரிமையடைய கங்கதேவன் தன்னம். அந்த குளத்தினுடைய குமிழி இந்த கம்பெட்டு 13வது நூற்றாண்டு எழுத்தமைதியை உடையது. அந்த குமிழி கெட்டு போய் உள்ளது. அந்த கிழவன் குமரன் என்பவன் அந்த குமிழியை புதுக்கி செய்துள்ளார். மடம் மட்டும் செய்யலை, சில இடங்களில் அந்த குளங்களை உடைத்து கொண்டு போனதை அடைத்தும் அந்த சில அறப்பணிகளை செய்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் இருப்பூர் வட்டம் சித்தன்னவாசலுக்கு அருகில் உள்ள பனங்குடி கோவில் வளாகத்தில் நடப்பட்டுள்ள ஒரு தூண்கள் வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ பனங்குடி குளத்தில் இவ்வுடைப்பு அடைப்பித்து இரங்கல் மீட்டருளினார் இரங்கல் மீட்டருளினார் திருவுடையார் உதய பெருமாள் கடாகத்தலையர் ஆசிரியம். அதாவது ஆசிரியம் என்பது பாடிகாவலுக்காக உள்ள ஒரு அமைப்பு. அந்த ஆசிரியம் என்பதை ஆச்சிரயம் என்ற ஒரு வடமொழி சொல் தமிழில் ஆசிரியம் என்று குறிக்கப்படுகிறது. இது பாடிகாவல் என்பது ஒரு ஊரை காக்கின்ற செயல். அந்த ஊரை காக்கின்ற பாடிகாவலுக்குரியவர்கள் இந்த குளங்கள் கோவில்கள் போன்ற அரண்மனைகளை செய்து அதை காத்துள்ளார்கள்.
குளத்தூர் அந்த இலப்பூர் வட்டம் ஒடுக்கூர் என்ற ஒரு ஊரில் உள்ள ஒரு கண்ணாயில் உள்ள ஒரு மடை. இந்த மடையில் இது ஆசிரியம் குறியீடு ஆசிரியம் வந்து தோரண வாயில், கீழே பூரண உட்காலியில் பூரண கும்பம், குத்துவிளக்கு, இது குறியீடாக கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. இந்த மடை கல்வெட்டுலையும் அந்த தோரண வாயில் பூரண கும்பம் குத்துவிளக்குகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ அரசகண்ட ராமன். அரசகண்ட ராமன் என்பது 13 நூற்றாண்டில் இருந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய பெயராகும். கொடும்பாளூர் முசுகுந்தேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள கொடும்பாளூர் குளத்தில் தெட்டு மடை என்ற ஒரு சிலமடையில் ஒரு கல்வெட்டு உள்ளது. அந்த கல்வெட்டில் வணிக குழுக்கள், அதாவது 10, 8, 9 நூற்றாண்டிலிருந்து தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் இந்த 500 வணிக குழுக்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 15 நூற்றாண்டு இந்த கல்வெட்டு 15 நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட வணிக குழுவுடைய, அதாவது அங்குசம், நில்லு, அம்பு, பூரண கும்பம் இது போன்ற குறியீடுகளை வரைபூர்வமாக செதுக்கியுள்ளனர். அதற்கு கீழ் இந்த 500 சாத்த நீளம் செய்தித்தான் என்று இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பிராமணிக்கு பக்கத்தில் உள்ள வேலூர் என்ற ஒரு கிராமத்தில் கிபி 18 கிபி 1706 அந்த வேலூருக்கு பக்கத்தில் உள்ள அந்த ராயமலைக்கு பக்கத்தில் உள்ள இலுப்பூர் என்ற கிராமத்தினுடைய பாளையக்காக ஒரு கழிவு செய்து அவர் காலத்தில் ஒரு கழிவு செய்து ஒரு கல்வெட்டு கட்டப்பட்டுள்ளது. ஸ்வஸ்தி ஸ்ரீ சாரிபாகன சகாப்தம் 1628 இதன் மேல் செல்லால் என்ற வியவருஷம் ஆவணி மாதம் 20 முத்து காமாட்சி நாயக்கரையன் அவர்கள் குமாரன் சின்ன காமாட்சி நாயக்கரையன் அவர்கள் பட்டத்தில் திருஞான சம்பந்தம் பிள்ளை அவர்கள் புத்தகையில் திருவானைக்காவல் மத்திராய பிள்ளை மணியத்தில் கலிங்கி கட்டி முடித்தது காமாட்சி அம்மன் துணை. அவர்கள் காமாட்சி அம்மன் என்று ஒரு புடாரி தெய்வம் இருப்பொருள் உள்ளது. அதை குலதெய்வமாக கொண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய பெயரை காமாட்சி நாயக்கர் காமாட்சி நாயக்கர் என்று வம்சாவளியாக குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவர் சின்ன காமாட்சி நாயக்கர் என்பவர். இந்த கலிங்கை அவர் காலத்தில் இந்த கலிங்கை கட்டப்பட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3711 குளங்கள் இருப்பதாக சமஸ்தான குறிப்புகள் சொல்லுகின்றன. தற்போது 6000 அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி அறந்தாங்கி பகுதி சேர்க்கப்பட்டுள்ளதால் 6000 குளங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 6000 குளங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய குளம் கவிநாட்டு கண்மாய் குளம். அந்த கவிநாட்டு கண்மாய் குளம் கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த 5 மடைகள் இருக்கின்றன. அந்த குளத்திற்கு வெள்ளாற்றிலிருந்து சேந்தமங்கலம் என்ற இடத்திலிருந்து கால்வாய் 3 கிலோமீட்டர் அளவுக்கு கால்வாயை வெட்டி இந்த குளத்திற்கு கொண்டாந்து நீர் நிரப்புகிறார்கள். அந்த சேந்தமங்கலம் அணை என்று இந்த குளத்திற்காக கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கிறது. இந்த குளத்திற்கு மிகப்பெரிய 2 கழிவுகள் இருக்கின்றன. இந்த குளம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மிகப்பெரிய குளம். இதற்கு அடுத்து நிறைய குளங்கள் இருந்தாலும் இதற்கு அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது பெரிய குளம். இதற்கு அடுத்து வல்லநாட்டு குளம் என்ற அடுத்த பெரிய குளம் இருக்கிறது. இந்த குளத்தில் ஒரு பெரிய மடை இருக்கு. பழைய காலத்து மடைக்கு ஒன்று ஒரு கல்வெட்டு இருக்கிறது.
ஸ்ரீ கோமார சடையத்து யாத்திரை ஏழாவது வல்ல நாட்டு கவிப்பால் மூதாண்டி பெருந்தினை வெங்கன் செய்வித்தது அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது. அதாவது கவிப்பால் கள்ளப்பால் என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கட்டளைக்கு அருகில் இருந்த ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்த வெங்கன் என்பவன் பெருந்தினை என்ற ஒரு அரசியல் அதிகாரி இந்த மடையை செய்துள்ளான். அதாவது முதலாம் வரகுணன் என்ற பராந்தக நெடுஞ்சடையுடைய காலத்தில் இந்த மடை ஏழாவது ஆட்சி ஆண்டில் இந்த மடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இதே மன்னனுடைய கண்ணனூர் குளத்து சிறிய மடையில் ஒரு முதலாம் வரவனுடைய கல்வெட்டு ஒன்று உள்ளது. மூன்றாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டாக அது கருதப்படுகிறது. அந்த கல்வெட்டில் துருமா நாட்டு துருவன் என்பவன் அந்த மடையை செய்து அதை அந்த கல்வெட்டை நாட்டியுள்ளான். சின்ன மடை என்ற பெரிய மடை என்ற ஒரு மடை இருக்கிறது. அந்த பெரிய அவே குளத்தில் பெரிய மடையின் பக்கத்தில் ஒரு சதுர வடிவ கல்லில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு இந்த முதலாம் வரவனுடைய மகன் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லவன் என்ற சடையவர்மன் அதாவது சடையமாரன் என்ற மன்னன் இவன் தான். இவன் காலத்தில் தான் சித்தன்னவாசல் இந்த சடையமாரன் ஸ்ரீவல்லவன் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லவன் காலத்தில் தான் சித்தன்னவாசல் குகை புதுக்கி அந்த சித்திரத்தை செய்ததாக சித்தன்னவாசல் உள்ள ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்த கண்ணனூர் குளத்தில் அந்த கண்ணனூர் இது துருவ நாட்டு பெருந்தக கரையன் என்பவன் அந்த கூலியை புதுக்கி செய்துள்ளான். இதே போல் பாலமங்கலம் என்று ஆரங்குடி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் உள்ள ஒரு பாலமங்கலம் கண்மாயில் உடையார் மடைப்பள்ளி பெண்டாட்டி நம்பி சேவித்த கல் என்று அந்த மடையில் கல்வெட்டு குறிப்பு இருக்கிறது. அதே மாதிரி தாயினிப்பட்டி என்பது நாத்தாம்பலத்தின் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் அதாவது கிபி 2000 முன் பெருந்தற்கால மக்கள் புதைகுழிகள் கல்லறைகள் அந்த குளத்தில் நிறைய இருக்கின்றது நாம் பார்க்கலாம். அந்த ஊரில் உள்ள ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கண்மாயில் ஸ்ரீ ஸ்ரீ திருச்சிற்றம்பலமுடையாம் என்பவன் ஒரு மடையை செய்து கொடுத்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் என்ற ஒரு ஊர் குளத்தூர் வட்டத்தில் இருக்கிறது. அதில் ஆலகண்ணா என்ற ஒரு கண்ணா இருக்கிறது. அந்த கண்ணாயில் சத்தியமங்கலத்தில் இருந்த மாலை திருப்பெருமனான முடிவுண்ட சோழ நாடாளான் என்பவன் ஒரு மடையை செய்து கொடுத்து அதில் ஒரு கல்வெட்டு வெட்டி வைத்துள்ளான். இந்த கல்வெட்டு வந்து கிபி 11 நூற்றாண்டை சேர்ந்தது. அந்த கல்வெட்டுடைய எழுத்தமையை வைத்து பார்க்கிற போது அதில் மன்னனுடைய குறிப்பில்லை, அதன் பெயர் குறிப்பில்லை. அதனால் அந்த எழுத்தமையை வைத்து அந்த கல்வெட்டு கிபி 11 நூற்றாண்டு இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு அடுத்து சித்தூர்பட்டி என்று ஒரு ஊர் உள்ளது. அதில் வேங்கைக்குச்சி கண்மாய் என்று ஒரு கண்மாய் இருக்கிறது. அந்த கண்மாயில் இரண்டு ஒரு மடைத்தொன்று இருக்கிறது. ஒரு மடைத்தொழில் இரண்டு தூண்களில் ஒன்றில் ஸ்வஸ்தி ஸ்ரீ ஆதித்தன் சுந்தரகண்டன் மற்றொரு தூணில் ஸ்வஸ்தி ஸ்ரீ ராமக்காணன் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. இந்த இருவரும் அந்த மடையை செய்திருப்பார்கள் போல தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் திருச்சிக்கு அருகாமையில் ராசிபுரம் என்று இன்றைக்கு பெயர் வழங்கப்படுகிறது. அந்த ராசிபுரத்தில் ஒரு ராசிபுரம் கண்மாயில் ஒரு கல்வெட்டு மடைக்கல்வெட்டு உள்ளது. ஸ்வஸ்தி ஸ்ரீ மின்சங்கிலி நாட்டு ராஜ ஸ்ரீயபுரத்து குமரி அழிவு செய்து
மனோபாலத்தால் செய்வித்தான் சேமன் என்பவன். சேமன் என்பவன் அந்த குமிழி அழிந்ததை புதுப்பித்து அந்த குமிழியை செய்துள்ளது இந்த கபட்டு காட்டுகிறது. நாற்காமலைக்கு பக்கத்தில் இலும்பக்குடிப்பட்டி குளம் என்ற ஒரு குளம், இலும்பக்குடிப்பட்டி என்ற ஒரு ஊர் உள்ளது. அந்த ஊர் குளத்தில் ஒரு மடை தூண் உள்ளது. அந்த மடை தூணில் சுவமஸ்து சாத்திரம் போதானம் பண்ணின சிறுவாக சமுத்திரம், அதாவது குளத்திற்கு சமுத்திரம் என்ற ஒரு பெயரும் இந்த கல்வெட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த போதானம் செய்த, அதாவது பசுதானம் செய்து அந்த மடையை ஒருவன் செய்துள்ளான். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் அம்புக்கோ அந்த வைத்துக்கோயில் என்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் செனையக்குடி என்ற ஒரு ஊர் உள்ளது. சேனையக்குடி, அதாவது கல்வெட்டில் தானையக்குடி என்று ஒரு குறிப்பு வருகிறது அந்த ஊரை பற்றி. ஆனால் இன்று இடைக்காலத்தில் தானையக்குடி சேனையக்குடி ஆகி சேனையக்குடி என்ற செனையக்குடி என்று வழங்கப்படுகிறது. அது அந்த செனையக்குடி குளத்தில் ஒரு கல்வெட்டு உள்ளது. அது அந்த கல்வெட்டு வந்து முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்தியராக அந்த எழுத்து கல்வெட்டு எழுத்தமையை வைத்து புரிய அந்த எழுத்தமையை வைத்து சொல்லப்படுகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவி ராஜராஜேஸ்வரி பன்மதி ஆண்டு எட்டாவது உள்ளையூர் கூற்ற இது சாரி இது இடையாற்றூரில் ஒரு வணிக குழு செட்டியார்கள். அந்த வணிக குழுக்கள் இடையாற்றூர் கம்மாயை செஞ்ச கல்வெட்டு இட, அதாவது கோவி ராஜராஜேஸ்வரி பன்மதிக்கு ஆண்டு எட்டாவது உள்ளையூர் கூற்றத்து இடையாற்றூர் வடாறு காடனான கருணாணிக்க செட்டி மக்கள் காடன் சாத்தனும் காடன் தண்டனும் நீர் போகப்பட்ட இக்குமிழி என்று அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த கல்வெட்டுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமய மாவட்டத்தில் பொன்னமராவதி என்று ஒரு ஊர் உள்ளது. அங்கே ராஜேந்திர சோழீஸ்வரம் என்று ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு கோவில் உள்ளது. அந்த பொன்னமராவதிக்கு அருகாமையில் வேல்பட்டி குளம் என்ற ஒரு குளத்தில் ஒரு கல்வெட்டு உள்ளது. ஸ்வஸ்தி ஸ்ரீ யாண்டு 35வது இவ்வாண்டு இக்குளத்தில் குமிழியும் கற்காலும் மிண்டகமும் அடையன் கிணறு செய்வித்தான் அண்டங்காயின அண்டங்கான பேராயின அரிக்குலகேசரி முத்தரையனே. முத்தரையர் தலைவரில் ஒருத்தன் அரிக்குலகேசரி என்பவன் இந்த மடையை செய்து கொடுத்துருக்கு. இதுபோல கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 40 குமிழி கல்வெட்டுகள், 40 கண்மாய்களில் குமிழி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகளை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வடிவில் வைத்துள்ளேன். நம்ம புத்தகமாக ஆக்க வேண்டும். நீரினுடைய இல்லை முறையால் நீர் பாய்ச்சினதை முறைப்படுத்தியிருக்காங்க. அந்த முறைப்படுத்தினதுனால அது முறை என்று பேர். அந்த முறையில் முதல் கல்வெட்டுகள் வந்து அந்த ஊர் குளத்தினுடைய கோவில் நிலத்துக்கு முன்முறையாக கொடுக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பு காட்டுகின்றது. அதாவது நீர் பாய்ச்சிதல்ல நாளிகை பொழுது நாள் என்ற கால கணக்கீடு கடைபிடிக்கப்பட்டுள்ளது. 7, அதாவது கால் பொழுது 7.5 நாளிகை நீரும் விட என ஒரு கல்வெட்டு குறிப்பு உள்ளது. 7 கால் பொழுது 7.5 என்றால் அரை பொழுது எவ்வளவு? 15 நாளிகை. ஒரு பொழுது என்பது ஒரு 30 நாளிகை.
நாள் என்பது 60 நாளிகை என்று ஒரு கல்வெட்டு குறிப்பு காட்டுகிறது. 60 நாளிகை என்பது இரவும் பகலும் சேர்ந்த இரு பொழுது. ஆக 60 நாளிகை என்பது நம் வந்து இரண்டு பொழுது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த ஒரு கல்வெட்டு குறிப்பு காட்டுகிறது. இந்த குளங்கள் வந்து தனி மனிதருடைய உடமையாகவும் இருந்திருக்கு. அது போக ஊர் பொதுவான நிலம் என்றும் ஊர் பொதுவான குளம் என்றும் ஊர் பொதுவான நிலம் என்றும் கல்வெட்டு குறிப்பு காட்டுகிறது. அப்ப ஊருடைய பொதுவிலையும் அந்த குளமும் நிலமும் இருந்திருக்கு. அது போக சபை பொதுவாகவும் ஊர் தோறும் இன்னைக்கு மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடியும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் பஞ்சாயத்துல ஊர் சபையா செயல்பட்டிருக்கு. அந்த ஊர் சபை பொது நிலங்களாகவும் அந்த இருந்திருக்கிறது கல்வெட்டு காட்டுகிறது. இந்த நீர் பாய்ச்சல் முறையானது நிலத்தின் அடிப்படையில் விடப்பட்டது முறைப்படுத்தப்பட்டது என்பதை பல கல்வெட்டுகள் நீரின் நிலப்பொதியிலே நீர் பாய கடவுளாகவும் இந்நிலத்தால் உள்ள நீரும் இந்நில விழுக்காடு நீர் விட கடவுளமாக என்ற கல்வெட்டு குறிப்புகள் வருகின்றது. இந்த நீர் பாய்ச்சல ஒரு அதாவது ஒரு சுழற்சி முறைய ஒரு வட்டமாக கணக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கல்வெட்டு அதாவது இப்ப 7 நாள் ஒரு வட்டம்னு வச்சு அந்த ஒரு சுழற்சி முறை 7 முறை அல்லது 7 நாளைக்கு 7 2 14 புடுதல் வகையால் முறை இருக்கணும் வைக்க. இந்த 14 முறையும் அந்த நிலங்களுக்கு பாய்ந்து வருகின்ற அளவை ஒரு வட்டமாக கணக்கிட்டதாக கல்வெட்டுவதாக காட்டுகிறது. இந்த மடை அமைப்புகளும் நீர்ப்பாசன அமைப்புகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கல்வெட்டுகள் புது கல்வெட்டுகளாகவும் ஒரு 50 கல்வெட்டுகள் பழைய கோவில் கல்வெட்டுகளிலிருந்தும் இந்த நீர்ப்பாசனத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இந்த கல்வெட்டு குறிப்புகள் பயன்படுகின்றன. காரையூர் என்று ஒரு ஊர் உள்ளது. காரையூர் குளத்தில் ஒரு தோட்டம் இதுவும் அந்த காரையூர் குளத்தினுடைய மற்றொரு தோட்டம். இது வந்து ஒரு குளத்தினுடைய அதாவது நாத்தாமலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தினுடைய தோட்டம். அதாவது நாத்தாமலையிலேயே அருமை குளம் என்று அந்த விஜயாலய சோழர் சோழத்துக்கு போகின்ற வழியில் ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்தை தமிழதி அரையன் என்பவன் அந்த குளத்தை கிபி 8ஆம் நூற்றாண்டு அளவில் அதை செய்து இந்த மடையை புதுப்பித்துள்ளான். அந்த குளத்தினுடைய ஒரு தோற்றம் அந்த மடைக்கு காரையில் இருக்கு. அந்த இந்த கல்லுல ஏதாவது எடுத்து இருக்கா அப்படின்னு கேக்குறேன். மைக் கொஞ்சம் கிட்டக்க வச்சிருக்கேன். Thank you.
மைக் மைக் கொஞ்சம் அடுத்த நேரம் அடுத்த படத்துக்கு போயிருக்குமா? இது வந்து மணப்பாறைக்கும் ராஜமலைக்கு இடையில ராஜாவைப்பட்டிக்கு ஒரு ஊர். மைக் மைக். மணப்பாறைக்கும் ராஜமலைக்கு இடையில ராஜாவைப்பட்டிங்கிற ஒரு ஊர். அதுல உரத்து கண்மாயில் ஒரு கம்மா இருக்கு. அந்த கண்மாயினுடைய அது அணாயை பற்றி அது நார்த்தாமலை தண்ணியே இல்லை. நாங்க இப்ப சமீபத்தில் போயிருந்தப்ப இந்த இடத்துல Yeah.
மைக் கொஞ்சம் இல்லாடி கேட்க மாட்டேங்குது. அப்பப்ப நீங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி மேலே கொண்டு வந்துருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இது மாடு உலசும் தன்மை.
அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா ஆதின் அப்படின்னு வேற இதுல எல்லாம் அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் கிடைக்கிறான் அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து மாடு உரசுக்கள்னா என்ன அதாவது தர்மம் செய்யற பல விதமா செஞ்சிருக்காங்க இந்த மாடு வந்து நமக்கு மனிதனுக்கு அரிப்பு ஏற்பட்ட கை நாங்கள் குறிச்சுக்கிறோம் மாடு நாடுகளுக்கு இது கை இல்லை இது இல்லை அதனால அதுக்கு அரிப்பு ஏற்பட்டால் அந்த கல்லை உரசம் அந்த அரிப்பை திருத்துறதுக்காக வேண்டி அது ஒரு தர்மம் நினைச்சிட்டு செஞ்சிருக்காங்க அதை தர்மம் இது தர்மபுரி பக்கத்தில் ஆதீன குப்பின்னு சொல்கிறாங்க இதை ஏன் அது மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நீராட்டி கொடுத்தவர்கள் நீர் ஊட்டி கொடுத்தவர்கள்னு கல்வெட்டு இருக்கிறதுனால இது நினைவு கல்லாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக சொல்கிறது ஆதீன குப்பியா இல்லை மாடவரிசு கல்லா இல்லை நினைவு கல்லான்னு சொல்கிறது நம்ம கல்வெட்டு கிடைக்கும் இது வந்து ராகமலை அங்கே பக்கத்தில் குடும்பாலூர் முக்கியமான ஊர் அந்த குடும்பாலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தேரா ஊர்னு இருக்கு அந்த தேரா ஊரில் ஒரு குளம் தேரா கம்பாயின்னு ஒரு குளம் இருக்கு அதில் முதலாம் ராஜேந்திரனுடைய காலத்தில் அம்பலத்தாடின்னு ஒருத்தன் தற்கூடிய அம்பலத்தாடின்னு இந்த மடையை சுற்றி விட்டு அந்த பனையூர் குளம்ன்றது இன்னைக்கு பனையகமாயின்னு
பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோம்.
எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்குங்கிறத பின்னாடி சொல்றேன். இதுவும் ஒரு குளம், அதாவது புண்ணியாமலை பக்கத்தில் பின்னங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. பின்னங்குடியில் பதிமூணாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட மூன்றாம் ராஜேந்திரனுடைய காலத்தில் ராஜபிரமேஸ்வரம் ஒரு கோவில் கல்லால் கட்டப்பட்ட கோவில் இருக்கு. அந்த ஊருடைய குளத்தில் உள்ள மழை, ஆனால் கல்வெட்டெல்லாம் இல்லை, அந்த மழையில் இது தூக்கு அமைப்பு அமைக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கு. இது வந்து திருநேம புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநேம மண்டலத்தில் அரசமலை என்ற ஒரு ஊர். அந்த அரசமலையில் மூன்றாம் ராஜேந்திரனுடைய காலத்தில் குன்றியூர் நாட்டை சேர்ந்த சிந்தாமணி பேரறையன் என்பவன் இந்த மழையை சுற்றி அதில் ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருந்தேன். அந்த மடையை, அதாவது வரலாற்று தொடர்புடைய அந்த குழியை அகன் பார்க்கணும்னு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்த தொல்லியல் துறையும் கல்வெட்டு துறையும் சொன்னாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். அவங்க அகன் பார்த்து அந்த குன்னமுடி கம்மாயினுடைய மழையினுடைய ஒரு தோற்றம். அந்த இது தூண்டுடைய அமைப்பு இது அதே குளத்தில் இன்னொரு மடையில் இருக்க தூண்டு அமைப்பு. இதில் எப்படி இங்கே செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற விதமாக செஞ்சுருக்காங்க. இந்த இதில் கீழே தரையை சமப்படுத்தி சுண்ணாம்பு தரை வச்சு சமப்படுத்திட்டு ரெண்டு பக்கம் கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு கூடுதலில் போட்டு மூடி அது மேலே கட்டிடுறாங்க. அதான் முன்னாடி காமிச்சேன் அந்த செங்கல் கட்டுறாங்க கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கட்டியிருந்தது அந்த மே இது போயிடுச்சு. இந்த இது வாய்க்கால் மட்டும் இருக்குது. அதுதான் அந்த கொடும்பாலூரில் அந்த கொடும்பாலூர் குளத்தில் விஜயேஸ்வரர் கோயிலுக்கு நீர் நேர்க்கால இருக்கிற அந்த மடைப்பூனுடைய இன்னொரு தோற்றம். இது வந்து முதல்ல சொன்னேன் அந்த அருமைக்குளம் மாத்தாமலையில் சங்கதி அறையில் செய்தான் சொன்ன அந்த மடையுடைய இது மடை தல மடை வாயினுடைய ஒரு தோற்றம். இந்த இதில் கட்டர் வச்சு அமைப்பா வாய்
இரும்பா பட்டு எடுத்துறேன்.